ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிலதாஸ் கார்டன். இன்றைக்கி இந்த வீடியோவில் தக்காளி வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். தக்காளிக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு அப்படின்னு தான் சொல்லணும். நான் வச்சேன்னா தக்காளி வரவே வராது, காயும் காய்க்காது, பூ கூட கம்மியாக தான் வைக்கும். பூ வச்சாலும் காய் பிடிக்காது, தலை தலை தலைன்னு செடி மட்டும் இருக்கும், ஆனால் காய் சுத்தமாக பிடிக்காது. நான் நாத்தாவும் வச்சு பார்த்துட்டேன், விதை மூலிமாவும் போட்டு பார்த்துட்டேன், சுத்தமாக வந்ததே இல்லை. இந்த டைமும் அப்படி தான் வராதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்லேருந்தே வீடியோ எடுக்காமே தான் விட்டேன். சரி, ஜஸ்ட் வச்சு பார்க்கலாம், எப்படியும் வரப்போகிறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வச்சது தான். எங்கள் அம்மா வீட்டிலலாம் செடி நடவே மாட்டாங்க, தன்னாலே முளைஞ்ச செடியிலே அவ்வளோ காய் காய்க்கும், அவ்வளோ பெருசு பெருசாக இருக்கும். எந்த ஒரு வளர்ச்சி ஊக்கி உரம் அப்படின்னு எதுவுமே போட்டதில்லை. ஆனால் தன்னாலே வளர்ந்த செடியிலே அவ்வளோ காய் இருக்கும், காய்களும் நல்லா பெருசு பெருசாக இருக்கும். நம்ம என்ன தான் போராடினாலும் காயே வரமாட்டேங்குதுன்னு எனக்குள்ளே ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. எனக்கு செரி டொமேட்டோன்னா ரொம்ப பிடிக்கும், அதை வளர்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அதெல்லாம் வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் தான் பார்த்துருப்போம், நார்மலாக இங்கே கிடைக்காது. சரி, அதை வளர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எப்படியும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணவே எனக்கு தெரியும் அது எப்படி வராது அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் ஒரு நப்ப ஆசை வளர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு வகையான தக்காளி இருந்துச்சு. செரியிலே சிகப்பு மஞ்சள்னு ரெண்டு இருந்துச்சு, அப்புறம் காசி தக்காளி, அப்புறம் நார்மல் நம்ப தக்காளி ஒன்று, அப்புறம் செரி தக்காளியிலே கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்துச்சு. ஒரு 2 இன்ச் 3 இன்ச் நர்சரி டேயில் வளர்ந்த உடனே நான் வந்து பாட்டில் தான் எடுத்து வச்சேன், ஒரு 10 இன்ச் 12 இன்ச் பாட்டில். இந்த பேக்கில் இந்த சைடு ஃபுல்லாகவே நான் வந்து சிகப்பு வெண்டை போட்டிருந்தேன், அது சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு சரி எடுத்து இது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன சைஸ் பாட்டில் இருந்து க்ரோ பேக்கில் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு பேக்குக்கு 2 செடி அப்படின்னு எடுத்து வச்சுருந்தேன். இதுக்கு மண் கலவை பார்த்தீங்கன்னா தோட்டத்து மண் 1 பங்கு, தொழு உரம் 1 பங்கு, கோகோபிட் 1 பங்கு, இது மூணையும் நல்லா கலந்து செடி வச்சு விட்டேன். அந்த மாதிரி பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா நான் 2 சைஸ் வச்சுருக்கேன், 12x15 15x15 ரெண்டு சைஸ் பேக்குமே வச்சுருக்கேன். ஏன்னா தக்காளி வந்து நிறைய வேர் பிடிச்சி வளரும், நல்லா பெரிய சைஸ் பேக்கில் வச்சோம் அப்படின்னா நிறைய வேர் போய் நல்ல புஷியாக செடி வரும். சின்னதில் வச்சோம் அப்படின்னா செடி வளரவே வளராது, நீண்டுக்கிட்டே போகிற மாதிரியே இருக்கும். அதனால் தக்காளி செடி பொறுத்த வரைக்கும் பெரிய சைஸ் பேக்லேயே வைக்க பாருங்கள், அப்போ தான் நிறைய வேர் போய் நல்ல செடி ஹெல்த்தியாக வளரும். அது இந்த செரி ரக தக்காளிகள்லாம் வந்து ரொம்பவே நீண்டு போகிற செடிகள், அதாவது ஹைட்டாக படர்ந்தும் வளரும், ரொம்பவே கொடி மாதிரி வளரக்கூடிய செடிகள். அதனால் கொஞ்சம் பெரிய சைஸ் பேக்லேயே வளருங்க. பாருங்கள் செடி எவ்வளோ நீண்டு எவ்வளோ புஷியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இது கிளைகள் எல்லாமே கட்டி விட்டுருக்கேன். குச்சி வச்சாலும் அது நிற்காது, ஏன்னா குச்சி அந்த அளவுக்கு அந்த நம்ம மண்கலவில் நிற்காது, ஏன்னா கோகோபிட் போடுறதுனால. அதனால் நான் மேலே கம்பியில் தான் கட்டி விட்டுருக்கேன், அந்த வலை அடித்ததில் ஃபுல்லாகவே கயிறு வச்சு ஒவ்வொரு கிளையும் தனித்தனியாகவே கட்டி விட்டுருக்கேன். பூ வைக்க ஆரம்பித்ததுமே நான் கல்லப்பினாக்கு தான் கொடுத்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கல்லப்பினாக்கு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த மாதிரி நல்லா தூள் பினாக்காக வாங்கிக்கோங்க, நல்லா இது வந்து மெலுசாக இருக்கும், தூள் பினாக்கும் கிடைக்கும். இதில் வந்து எண்ணெய் வந்து ஜாஸ்தி இருக்காது, சில பினாக்கில் எண்ணெய் பச ஜாஸ்தி இருக்கும், அந்த பினாக்கு வந்து செடிக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கல்லப்பினாக்கும் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வேப்பம்பினாக்கும் எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடணும், தண்ணி போட்டு நல்லா ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. நீங்கள் கடைகளில் தூள் கல்லப்பினாக்குன்னு கேட்டிங்கனாவே இந்த கல்லப்பினாக்கு தூளாக தருவாங்க, இல்லைனா ரொம்ப மெலுசாக இருக்கும், கையால் உடச்சாவே நொறுங்குற மாதிரி இருக்கும், அது வாங்கிக்கோங்க. மொத்த மொத்தமாக மாட்டுக்கெலாம் போடுவாங்க பாருங்கள், அது வாங்காதீங்க, அதில் கொஞ்சம் எண்ணெய் பிசுப்பு இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி தூள் கல்லப்பினாக்கு வாங்கி நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு நைட் மூடி வச்சாவே போதும், நல்லா ஊறிடும். அது மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு புளிச்சு நுரக்கட்டி இருக்கும். கட்டி இல்லாமல் நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டு கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு இந்த கலவை தண்ணி 1 லிட்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா 5 லிட்டர் நார்மல் வாட்டர் எடுத்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு கட்டியெல்லாம் இல்லாமல் கையை வச்சு நல்லா பிசைஞ்சு கலந்து விட்டுட்டு 1:5 அந்த ரேஷியோவில் எடுத்து செடிக்கு ஊற்றி விடலாம். செடிக்கு ஊற்றுறதுக்கு முன்னால் அந்த மண் கலவை லைட்டாக கையில் கிளறி விட்டுட்டு அதுக்கு மேலே ஊற்றி விடுங்க. தக்காளி செடி பொறுத்தவரையும் 2 சத்துக்கள் ரொம்பவே முக்கியமானது, கால்சியம் பொட்டாசியம். இது 2 இருந்தால் தான் காய்ப்புத்திறன் ஜாஸ்தியாக இருக்கும், காய்களும் நல்லா வெடிப்பு இல்லாமல் அழுகாமல் அந்த கருப்படிக்காமல் நல்லா வளரும். அதுக்கு சுண்ணாம்பும் சாம்பலும் சேர்க்கணும் அந்த பூ வைக்கிற பருவத்தில். நீங்கள் புண்ணாக்கு கரைசல் கொடுத்து கரெக்டாக 1 வார இடைவெளியில் சுண்ணாம்பு, நான் வந்து அளந்துலாம் போடல, ஒரு 5 ரூபா பாக்கெட் சுண்ணாம்பு வாங்கி 1/2 லிட்டர் தண்ணியில் கலந்து செடிகளுக்கு 1 முறை தான் ஊற்றி விட்டேன். சுண்ணாம்பு கரைசல் கொடுத்து கரெக்டாக 1 வார இடைவெளியில் சாம்பல் கரைசல் கொடுத்தேன். 1 மக் அளவுக்கு சாம்பல் எடுத்துக்கிட்டு அதை 5 லிட்டர் தண்ணியில் கலந்து செடிகளுக்கு ஊற்றி விட்டேன். பூவிலிருந்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பித்ததுமே ஒவ்வொரு செடிக்கும் மண்புழு உரம் 2 கைப்பிடி அளவுக்கு போட்டு விட்டேன். இது 4 மட்டும்தான் நான் செடிகளுக்கு கொடுத்தேனே, வேறு எதுவுமே கொடுக்கல. வேப்பெண்ணெய் கரைசல் கூட நான் இந்த டைம் தெளிக்கலை. அந்த மாதிரி மீன் அமிலம் எதுவுமே எந்த ஒரு வளர்ச்சி ஊக்கியுமே கொடுக்கவே இல்லை. பூ வைக்க ஆரம்பித்த உடனே புண்ணாக்கு கரைசல் கொடுத்தேன், அதுக்கப்புறம் சுண்ணாம்பு கரைசல், சாம்பல் கரைசல், கடைசியாக வந்து மண்புழு உரம், இது 4 மட்டும்தான் கொடுத்தேன். அவ்வளோ காய்கள் இருந்துச்சு, பார்க்கவே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எப்பயுமே நம்மளுக்கு வராது ஒன்று வந்துருச்சு அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு.
எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். ஏன்னா கம்மியாக கூட காய் இல்லை, அவ்வளோ காய்கள் இருந்துச்சு, கொத்து கொத்தாக இருந்துச்சு. எல்லா வகை தக்காளியிலையுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. செடி டொமேட்டோ நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் செடியோடு பார்க்குறேன், அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அந்த கொத்தை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என் பிள்ளைங்கள்லாம் அந்த செடி டொமேட்டோ வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும், கொஞ்சம் புளிப்பாக கொஞ்சம் இனிப்பு கலந்து நல்லாவே இருந்துச்சு அது சாப்பிட்றதுக்கு. நம்ம கார்டனிங் பண்ணக்குள்ளே இப்படி சில சர்ப்ரைஸ் நம்மளுக்கு அடிக்கடி இருக்கும். நம்ம செடி வரவே வராது காய்க்காது அப்படின்னு நினைக்கக்குள்ளே தான் நிறைய காய்கள் இருக்கும். இது நல்லா காய்க்க போகுது நிறைய வரப்போகுது அப்படின்னு நினைக்கக்குள்ள ஒன்றுமே வரவே வராது. இது வந்து காசி தக்காளி. காசி தக்காளி கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் கீத்து கீத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் காசி தக்காளி. நல்லாவே பெருசாக இருந்துச்சு, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் காசி தக்காளி. தக்காளி, அதாவது செரியிலே எல்லோன்னு போட்டிருந்தாங்க, ஆனால் பெருசில் எல்லோ தான் வந்திருந்துச்சு. செரியில் வந்து ரெட் கலர் மட்டும்தான் இருந்துச்சு, எல்லோ கலர் இல்லை. ஆனால் அந்த எல்லோக்கு பதிலாக பெரிய எல்லோ வந்துருந்துச்சு, ஏதோ ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இது வந்து செரி தக்காளி. அடுத்தது வந்து செரியிலே கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி, அடுத்தது எல்லோ தக்காளி, அப்புறம் காசி தக்காளி ஒன்று, அப்புறம் நார்மல் நம்ம நார்மலாக இங்கே கிடைக்கும்ல அந்த தக்காளி ஒன்று. மொத்தம் அஞ்சு வகையான தக்காளி. அவங்க போட்டிருந்த அஞ்சுமே வந்துருச்சு, அந்த எல்லோ மட்டும்தான் வந்து செரியில் வராமல் பெரிய சைஸ் தக்காளியில் வந்திருந்தது. நான் இது வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.